கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் இன்று காலை அவரது இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான வடுகபாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் தொடர்ச்சியாக வந்து கனகராஜனது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தற்போது வடுகபாளையம் கிராமத்திற்கு வந்து கனகராஜது மாரடைப்பாக உயிரிழந்த கனகராஜது உடலுக்கு தற்போது மாலையிட்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் கனகராஜது குடும்பத்தினருக்கு நிறைய அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த காலை முதலே அடுத்தடுத்து முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கனகராஜர் இல்லத்துக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மற்றும் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து கனகராஜது இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வடுகபாளையம் கிராமத்தை பொறுத்தவரை இன்று காலை முதலே ஒரு சோகமயமாக காட்சியளிக்கிறது. ஏராளமான அரசியல் கட்சியினரும் தொண்டர்களும் இங்கு குவிந்து வருவதன் காரணமாக இந்த வடுகபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கூடிய சுல்தான்பேட்டை உட்பட பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு இன்றைய தினம் உயிரிழந்த கனகராஜுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவருமே தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தில் குவிந்திருக்கிறார்கள். இங்கே சோகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் குடும்பத்தினருக்கு நேரடியாக முதல்வரும் துணை முதல்வரும் தங்களது ஆறுதலை நேரடியாக பொதுமக்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடங்களில் கனகராஜ் இல்லத்தை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தொழில் குவிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக கனகராஜ் பொறுப்பேற்றிருக்கிறார். தற்போது 1952 பிறந்த கனகராஜ் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் உறுப்பினராக இருந்து அவர் கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். நாம் தற்போது அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணியண்ணா
மறைந்த திரு ஆர் கனகராஜ் அவர்கள் ஆரம்பகால தொண்டராக இருந்து சிறப்பாக கழகத்திலே பணிபுரிந்தவர். வி வடுகபலத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பணியை துவங்கி படிப்படியாக கழகத்துக்காக உழைத்து கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று பொதுமக்களிடத்திலும் கழக தொண்டரிடத்திலும் எளிமையாக பழகி அனைவருடைய அன்பையும் பெற்றவர் மறைந்த சட்டப்பேரவைப்பினர் கனகராஜ் அவர்கள். அவர் ஒன்றிய கழக துணைச் செயலாளராகவும் ஒன்றிய கழக அவைத்தலைவராகவும் கழகத்திலே பொறுப்புகளை வைத்து சிறப்பான முறையிலே கழகத்திலே பணியாற்றியவர். தற்போது சுல்தான்பேட்டை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வந்து பணிபுரிந்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் கோவை மாவட்ட ஊராட்சி மற்றும் திட்டக்குழு தலைவராகவும் பணியாற்றியவர். இரண்டு முறை சுல்தான்பேட்டை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி ஒன்றிய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி மக்களிடத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர். அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிப்பதிலே முன்னுரிமை கொடுத்து தனக்கென்று ஒரு இடத்தை மக்களிடத்திலே பெற்றவர். பொன்மனச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர் காலத்திலிருந்து இதயம் புரட்சித்தலை அம்மாகாலம் முறை கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றி தன்னுடைய கழக பணியாற்றியதன் மூலமாக பல்வேறு பதவிகளையும் பெற்று இருபெரும் தலைவருடைய நன்மதிப்பை பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவர் மாவட்ட ஊராட்சி தலைவராகவும் இருந்து பணியாற்றியிருக்கின்றார். டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மனாக இருந்து பணியாற்றியிருக்கின்றார். இப்படி கழகத்திலே பல்வேறு பணிகளை பொறுப்புகளை பெற்றும் அரசிலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் மற்றும் அவரை பிரிந்து வாடும் உற்றார் உறவினருக்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கத்தையும் அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுகவின் சூலூர் எம்எல்ஏவான திரு கனகராஜ் அவர்கள் இன்று காலை மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருடைய இறுதி அஞ்சலி கூட்டத்திற்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.